மதுரை மாடகுளம் பகுதியில் உள்ள அரசு முதுகலை பட்டதாரி மாணவர் விடுதியில் பணியாற்றிய காப்பாளரை பணி நீக்கம் செய்ததை கண்டித்து மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், தற்பொழுது அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? மாணவர்களின் கோரிக்கை என்ன? நிச்சயமா, அதாவது மதுரை மாடகுளம் பகுதியில் ஆதிர திராவிட நலத்துறை அரசு முதுகலை பட்டதாரி மாணவர் விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு 60 மாணவர்கள் விடுதியில் தங்கி மதுரையில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் படித்து வருகிறார்கள். இங்கு காப்பாளராக 3 வருடமாக பணிபுரிந்து வரும் சங்கர சபாபதி அவர்கள் செப்டம்பர் 11 பரமக்குடியில் இமானுவல் சேரன் குருபூஜையில் கலந்து கொண்டு, அப்போது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பின் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் செயல்பாட்டுக்கு ஆதிர திராவிட நலத்துறை IAS அதிகாரிகள் அமைச்சர் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் அவரை பணி செய்ய விடாமல் முட்டுக்கட்டை போடுகிறார்கள். அந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டும், ஆதிர திராவிட நலத்துறை அமைச்சருக்கு அனைத்து அதிகாரமும் கொடுக்கப்பட வேண்டும் எனவும், திமுக அரசு 3 தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினரை பட்டியல் என வெளியேற்றம் செய்யாமல் தாமதிப்பதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார். அதற்கு ஆதிர திராவிட நலத்துறை இயக்குனர் ஆனந்த் அவர்கள், சங்கர சபாபதி அரசு ஊழியருக்கான விதிகளை மீறி அரசின் அனுமதி பெறாமல் செய்தியாளர்களை சந்தித்து அரசு நடவடிக்கைக்கு எதிராக பேசியதாக கூறி கடந்த 13 பணியிட நீக்கம் செய்துள்ளனர். அதை கண்டித்து 60 மேற்பட்ட மாணவர்கள் மீண்டும் பணி நீக்கத்தை ரத்து செய்து அவரை பணியில் சேர்க்க வேண்டும் என்று கூறி சட்டையில் கருப்பு பேஜ் அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டம் நடைபெறும் இடத்தில் சித்ரி காவல் நிலையம் சார்பு ஆய்வாளர் காசி மற்றும் காவல் உதவியாளர் AC தலைமையில் போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களிடம் போராட்டத்தை கைவிடுமாறும், உங்கள் கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக எழுதி தர வேண்டும், அதை தந்தால் உரிய அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.